நடிப்பை விட பிசினஸில் ஜெயித்த 5 ஹீரோக்கள். வினித். வினித் சினிமாவில் நுழைந்ததற்கு முக்கிய காரணமே அவருக்கு நடனத்தின் மேல் இருந்த அளவு கடந்த அபிப்பிராயம்தான். இவர் மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழிகளில் கிட்டத்தட்ட 60-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். இவர் நடித்த ஆவாரம் பூ திரைப்படத்தில் சிறந்த புதுமுகத்திற்கான விருதை பெற்றார். மேலும் இவர் நடித்த காதல் தேசம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து இவர் சில படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். ஆனாலும் நடிப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு இப்பொழுது நடன இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அப்பாஸ். நடிகர் அப்பாஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்திருக்கிறார். இவர் தமிழில் காதல் தேசம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். பிறகு VIP, பூச்சுழவா, பூவேலி, சுயம்பரம், படையப்பா, மின்னலே, ஆனந்தம் போன்ற வெற்றி படங்களில் தொடர்ந்து நடித்து பாராட்டை பெற்றார். பின்பு நடிப்பு வாழ்க்கையை 2015 விட்டுவிட்டு நியூசிலாந்தில் தற்போது பிசினஸ் செய்து வருகிறார். யுவகிருஷ்ணா. நடிகர் யுவகிருஷ்ணா பூர்வீகம் திருவனந்தபுரம். இவர் மாடலிங் மற்றும் மனநல மருத்துவராக பணியாற்றினார். பின்னர் தமிழில் சுந்தர்சி இயக்கத்தில் தக்கதிமிதா படத்தில் அறிமுகமானார். அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இவர் அடுத்தடுத்த படங்களில் நடித்து நடிகராக வலம் வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் நடிப்பு வேண்டாம் என்று நினைத்து இப்பொழுது பிசினஸ் செய்து வருகிறார். ஹம்சவர்தன். இவர் சினிமாவில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய முயற்சியை எடுத்து வந்தார். இவர் நடிப்பில் வெளியான புன்னகை தேசம் படம் மட்டுமே இவர் நடித்ததில் வெற்றி பெற்றது. அதன் பின் இவரின் படங்கள் அனைத்தும் தோல்வியை சந்தித்தது. இதனால் சினிமாவை விட்டு ஒதுங்கி தற்போது மலேசியாவில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். நெப்போலியன். நெப்போலியன் நடிக்க ஆரம்பித்ததில் இருந்து இப்பொழுது வரை தமிழ் ரசிகர்களுக்கு மிக பிடித்த ஹீரோவாக இருந்து வருகிறார். இவர் நடித்த கிழக்கு சீமையிலேயே, சீவல பெரிப்பாண்டி, விருமாண்டி, தசாவதாரம் போன்ற படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தார். ஆனாலும் சில காரணங்களால் சினிமாவை விட்டுவிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகி சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். ஆனாலும் இவரின் நடிப்பு திறமையை பார்த்து பல இயக்குநர்கள் கெஞ்சி கூப்பிட்டும் இவர் நடிக்க மறுத்துவிட்டார். இன்னமும் இவர் வருகைக்காக பல இயக்குநர்கள் மற்றும் முன்னணி நடிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.